வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அதிமுக அண்ணாமலை மோதல், அண்ணாமலை மன்னிப்பு கேட்க மாட்டார், கண்டிப்பாக அவரை மாற்ற மாட்டார்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். அதாவது இவங்க வந்து டெல்லி போகிறதுக்கு முன்னாடியே சொன்னோம், டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறமும் சொன்னோம், நிறைய பேர் மாற்றப்படுகிறார்கள்லாம் போடுறாங்க, மாற்றப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை, இனிமேலும் அப்படி பேசுவார்னு சொன்னோம். இது மட்டும் தொடர்ச்சியில் இனிமேலும் பேசிக்கொண்டு தான் இருப்பார். இது வந்து பிஜேபியிலேருந்து கிடைக்கக்கூடிய தகவல். இன்னொன்று, நம்ம அண்ணாமலைகளை வெளிப்படை வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய நமக்கு தெரியும், அரசியல் புரியாத ஆள் இல்லை அவர், ரொம்ப தெளிவாக அவருக்கு தெரியும். இதை பேசினா என்ன விளைவுகள் ஏற்படும், இதற்கு டெல்லி மேலிடம் என்ன சொல்லும், எல்லாம் அவருக்கு தெரியும். தெரிஞ்சு தான் பேசுகிறார், தெரியாமல் பேசலை. அதனால தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்ததை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயக்குமார் சொன்னார், என்ன மேலிடம் வந்து தலைவர்கள் வந்து சொல்லி பேசுகிறாரோங்கிற சந்தேகம் இருக்குது, சொல்லி தான் பேசுகிறாருன்னே சொல்லிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது திடீர் திருப்பம் கூட சொல்லலாம், பிஜேபிக்கு புதிய மேலிட தலைவர் நியமிக்கப்பட போகிறாரு விரைவில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. டெல்லியில் அதான் இப்போ பேச்சு. ஏற்கனவே சிடி ரவி அவர்கள் இருந்தார், சிடி ரவி அவர்கள் இருப்பார். ஆனால் மாநில தலைவராக அண்ணாமலை சொல்கிறது தான் அவர் கேட்பார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் குண்டுராவிலிருந்து நிறைய பேர் வருவாங்க இங்கே, அப்போ வந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர் சொல்றது தான் எடுபடுமே ஒழிய, அவர் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு மாநில தலைவர் என்ன சொல்கிறாரோ அவர் தான் கேட்பார். இது எல்லா கட்சியிலும் இயல்பு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேலுமணி தங்கமணி உள்ளிட்டவங்க போய் பிஎஸ் கோயிலை சந்தித்தது, அங்கே ஒன்றும் ரிலீஃப் கிடைக்கல. நட்டா அவர்களை சந்தித்த போது கூட பெரிய ரிலீஃப் கிடைக்கல. ஏன்னா நட்டா அவர்கள் தலைவர், அவர் வந்து அமித்ஷாட்ட சொல்லியிருக்கேன், நான் அப்போ ஏன்ட்டு நீங்கள் வந்து பார்த்ததையே கூட வெளியில் சொல்லாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டார். அப்படிங்கும் போது ஒரு விஷயம் நமக்கு புரியுது, இவர்களை அவர்கள் எப்படி நடத்துகிறாங்கன்னு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெல்லியில் ஸ்ட்ரெயிட்டாக வராமல் கொச்சி வழியாக இவங்க வராங்க, இதெல்லாம் ஒரு பெரிய வாத பொருளாச்சியாங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளைட்டுக்கு போக வேண்டியதாங்க, ஏன் கொச்சி வழியாக போகிறீங்க, இவ்வளவு தெரியாமல் ஏன் போகிறீங்க அப்படின்லாம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கண்டிப்பாக அதிமுக கூட்டணி வேணும் அப்படிங்கிறதுல டெல்லி ரொம்ப தீவிரமாக இருக்கிறதா தான் நமக்கு கிடைக்கிற தகவல். அண்ணாமலை வேணவே வேணாங்கிறாரு, ஆனால் கண்டிப்பாக டெல்லி தலைமையில் இருக்கக்கூடிய இல்லைல்ல அதிமுக வேணும். ஏன்னா நம்ம எவ்வளோ இவங்களை வந்து மோசமாக பேசினா கூட இல்லை, இவங்க வந்து என்ன தான் பண்ணாலும் இவங்க இருக்காங்க, வாக்கு வங்கி வேணும். நீங்கள் அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம் பிஜேபியோட ஸ்ட்ரக்சரை வலுப்படுத்திக்கிட்டே இருங்க, அதாவது அறிஞர் அண்ணா ஜெயலலிதாம்மா, இன்னொன்று வந்து திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட்சியை பலப்படுத்துங்க. வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய அதிமுக தொண்டரை என்ன நினைப்பாங்க, எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் டிடிவி இவங்கெல்லாம் வந்து திமுக சரியாக திட்டமாட்டுறாங்க, திமுக எதுக்க சரியானால் அண்ணாமலை தான் அப்படிங்கிற ரூட்டை பிடிங்க. அதில் எத்தனை சதவீத வாக்கு வாங்கினாலும் நமக்கு பெனிஃபிட்டு தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் எம்பி எலெக்ஷனில் நம்ம நோக்கம் இல்லை, எம்பி எலெக்ஷனில் ஓரளவுக்கு வாக்கு வாங்கினா போதும், ஆனால் நம்மளுடைய நோக்கம் வேறு. இங்கே திமுகவுக்கு மாற்று பிஜேபி அப்படிங்கிற நிலைமை கொண்டு வரணுங்கிற அஜெண்டாவை தெளிவாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை திடீர்னு மேலிட பார்வையாளர், மேலிட பார்வையாளராக இப்போ ஆந்திரா இல்லை கர்நாடகத்திலிருந்து தான் போடுவாங்கிற மாதிரி சொல்கிறாங்க லேட்டஸ்ட் தகவல். அப்படி போட்டாலும் மேலிடத்தின் ஆலோசனையோடு தான் போடுவாங்க. இன்னும் கூடுதலாக நம்ம சொல்கிறோம், ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது முருகன் அவர்களுக்கு பக்கத்து ரூம்லாம் போட்டாங்க, என்னாச்சு, தெளிவாக ஒரு விஷயந்தான். நீங்கள் மேலிட பார்வையாளராக போட்டாலும் என்ன ஒன்று, மேலிட பார்வையாளர் போட்டோம், இனிமேல் ஏதாவது விஷயம்னா அவர்கிட்ட பேசுங்க, டெல்லிக்கு வந்து இவங்களை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காதிங்க, நீங்கள் அதாவது நாங்களாம் ஏகப்பட்ட வேலையில் இருப்போம், நீங்கள் இவங்களோட பேசுங்க. ஏன்னா இவரோட பேசுனா என்ன சொல்லுவார், புதிய மேலிடத்து பொறுப்பாளர், நீங்கள் அண்ணாமலைஜி சொல்கிறதாங்க கேட்கணும், அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறதுன்னு சொல்லுவார். என்ன ஒன்று, அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவங்க கீழே இருக்கவங்க இவங்ககிட்டலாம் பார்த்தீங்களா, நம்ம சொன்னோம் இனிமேல் அண்ணாமலையிட்ட டீல் பண்ணாதீங்க, நம்ம ஒரு மேலிட பொறுப்பாளர் நாங்கள் போடுறோன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு வேணால் இவங்க ஆசுவாசப்படுத்தி கொள்ளலாம். இது பிஜேபியுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரம். எல்லாத்தையும் சேர்த்து எடப்பாடி பழனிசாமி ஒரு கணக்கு போட்டுட்ருக்காரு, அவர் என்ன கணக்கு போடுறாரு, பிஜேபி நிறையா சீட்டு கேட்குறாங்க, என்ன பண்ணலாம், கொடுக்கலைன்னா பிரச்சனை வரும். ஏன்னா ஏற்கனவே ஒரு 8 பேர் மேலே இடிபி கேஸ் இருக்குது, விஜயபாஸ்கர் மேலெலாம் சிபிஐ வழக்கு வேறு இருக்குது குட்கா. அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம், இன்றைக்கி நம்ம வந்து வெளியில் வந்து இல்லை பரவாயில்ல இடி எழுத்து நிற்கலாம்னு சொன்னால் கூட மற்றவங்களாம் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணலாம், பிஜேபியோடையும் இருக்கணும், நம்ம வந்து தனித்துவத்தையும் காமிக்கணும், கட்சியை நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. அப்போ இப்போ என்ன பண்ணணும், வரக்கூடிய எம்பி தேர்தல் நமக்கான தேர்தல் இல்லை, பிஜேபிக்கு ஓரளவுக்கு மட்டும் கொடுத்துட்டு நம்ம எலெக்ஷனில் நிற்போம், அடுத்து பிஜேபி ஆச்சுன்னு சொல்கிறாங்க, அதனால் பிஜேபிட்டையும் அணுக்கமாக போயிடுவோம், சண்டை போட வேணாம் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போடுறார். இறுதி இலக்கு என்ன, ஓபிஎஸ் டிடி இவர்கிட்டருந்து நம்ம கேப்சர் பண்ணி நம்ம கட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவரோட இலக்கு, இவங்க இந்த மாதிரி இலக்கு. இந்த நேரத்தில் மேலிட பொறுப்பாளராக புதுசாக ஒருத்தரை போட்டுறதுனால என்ன பெரிய விளைவுகள் ஏற்படும், அதிமுகவுக்கு பேசுகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்ன ஒரு ஆளை போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஜேபி எப்பயும் போல உங்களுக்கு தெரியும், பிஜேபி வந்து அண்ணாமலையை மாற்ற மாட்டாங்க,
அண்ணாமலைக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுக்கறது அப்படிங்கிறது இதன் மூலியமாக இன்னும் அண்ணாமலைக்கு மோசு கூடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை வந்து ஓபிஎஸ் தரப்பு எப்படி பார்க்குது? ஓபிஎஸ் தரப்பு ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ரொம்ப முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது எப்படி இருந்தாலும் கடைசியாக வந்து அதிமுக வலிக்கு போயிடும். பிஜேபி எவ்வளோ மோசமாக பேசுகிறாலும் அதிமுக போகும்போது கடைசி நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சீட்டை நாங்கள் யாருக்கு வேணால் கொடுப்போம்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அரசியலில் என்ன வேணால் நடக்கணும். கடைசி நேரத்தில் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தேவகோட அவங்க பையன் வந்து குமாரசாமி அதெல்லாம் பிஜேபியோட கூட்டணி இல்லைனாரு நேற்று போய் பார்த்துட்டு வந்துட்டார் அமித்ஷாவை. அதனால் இது வந்து என்ன வேணால் நடக்கலாம். எடப்பாடி பழனிசாமியுடைய கை ஓங்குகிறதாக இருந்தால் இப்போ அண்ணாமலையை குறைஞ்சபட்சம், ஏன்னா இந்தளவுக்கு அவர் வந்து கூட்டணி வேணான்னு சொன்னதுக்கப்புறம் நாளைய நாளில் போய் பார்க்குறாருன்னா சொல்ல முடியாது. நாளைக்கு வந்து டிடிவி ஓபிஎஸ்லாம் இருப்பாங்க, நாங்கள் அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறோம், நீங்கள் கம்முன்ட்ருக்கேன்னா என்ன பண்ண முடியும்? இப்போவே பேசாதவர் வீடு பேசுவார், நமக்கே முதல்ல கொடுக்க மாட்டாருன்னு நினைச்சோம். அவர் கொடுக்கக்கூடாதுனா என்ன, அவருக்கு ஓரளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராமநாதபுரத்துலேருந்து சிவகங்கையிலேருந்து நெல்லையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா டிடி ஓபிஎஸ் தனியாக நின்று ஓட்டை பிரித்து விட்ருவாங்க. ஏற்கனவே இங்கே 2 பேரும் ஒன்று சேராமல் இருக்காங்க. பிஜேபி ஒரு கணக்கு போடும், இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் பிஜேபி அதிமுக கூட்டணி வந்தால் அதிமுகக்காரங்க பிஜேபிக்கு போட மாட்டாங்க, பிஜேபி அதிமுகவுக்கு போட மாட்டாங்க. இப்போ ஜெயக்குமாரை வச்சு என்ன சொல்கிறாங்க, தென்சென்னையில் பையனுக்கு சீட்டு கேட்குறாரு, பிஜேபி கூட்டணியில் இருந்தால் சீட்டு கிடைக்காதனால பிஜேபி கூட்டணியை கழட்டி உன்னு அவர் நினைப்பார், நினைப்பார், கண்டிப்பாக நினைப்பார். ராஜன் செல்லப்பா அவங்க பையனுக்கு சீட்டு கேட்குறாரு, நயினார் நாகேந்திரன் சீட்டு கேட்குறாரு, நயினார் நாகேந்திரன் அதிமுக கூட்டணி வேணும்னு நினைக்கிறாரு, ஓபிஎஸ் உள்ளே வரணும்னு நினைக்கிறாரு, ஏன்னா அவங்க அந்த ஏரியாவில் அவர் ஜெயிக்கணும். ஜெயக்குமார் நினைக்கிறாரு பிஜேபி இருக்கக்கூடாது, கேட்டால் தென்சென்னை கேட்குறாங்கன்னு அவர் ஒரு கணக்கு போடுறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி மேலிட தலைவரை போடுவோம் அப்படின்னு இப்போ வந்த செய்தி, இது எல்லாமே பிஜேபி நடத்துகிற ஒரு நாடகம். எடப்பாடி பழனிசாமி பிஜேபி அப்படிங்கிற ஒரு பெரிய வலையில் சிக்கிட்டார். இனிமேலிருந்து வெளியில் வர்றது கஷ்டம். மோடி அவர்கள் தான் பிரதமர்னு சொல்லிட்டீங்க, எடப்பாடி அறிவிக்க சொன்னீங்க, முடியாதுன்ட்டாங்க. முடியாதுன்னா வெளில வரணும், ஏன் மறுபடி அங்கே இருக்காங்க போது இதுக்கே ஒத்துக்கிட்டவர் ஏன் ஓபிஎஸ் டிடிவி ஒத்துக்க முடியாது? இப்போ எல்லோரும் கேட்குறது என்னன்னா, நீங்கள் என்ன சொன்னீங்க, ஓபிஎஸ் என்ன சொன்னார், உங்களை முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொன்னார், ஆக்குனாரு முதலமைச்சர் நீங்கள் தான் சொல்லி வழி முடிஞ்சார், எதிர்கட்சி துணைத்தலைவராக வழி முடிஞ்சார், நீங்கள் எலெக்ஷன்லாம் நின்னீங்க, உங்களை தலைவராக ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் நீங்கள் என்னென்னா உங்களை தலைவராக அண்ணாமலை ஏற்றுக்க மாட்டார். அந்த அண்ணாமலை வந்து பிரச்சனை பண்ணுற டெல்லி கூட நீங்கள் பேசுவீங்க, ஓபிஎஸ் கூட பேச மாட்டீங்க, என்ன லாஜிக் இது? அப்படிங்கும்போது இன்றைக்கி எப்பயுமே இறுதி வெற்றி யாருக்குன்னு தான் பார்க்கணும். ஓபிஎஸ் தரப்பு ரொம்ப அமைதியாக இருக்குது, அவங்களுக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு, எப்படியும் தேனியோ சிவகங்கையோ இந்த எலெக்ஷனில் நம்ம தனியாக நின்னா அதிமுக காரங்க பிஜேபிக்கு போட மாட்டாங்க, பிஜேபி அதிமுகக்கு போட மாட்டாங்க, இந்த ஓட்டு நமக்கு கிடைக்கும், பார்த்துக்கலாம் ஒரு கை. நமக்கு என்ன, 2 பேர் சேர்ந்து நின்னாலும் சரி தனியாக நின்னாலும் சரி நமக்கு எடப்பாடி பழனிசாமி தோக்கணும், அதுதான் எண்ணம். பிஜேபி அண்ணாமலைக்கு என்ன எண்ணம், எடப்பாடி பழனிசாமி தோக்கணும். எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன எண்ணம், அண்ணாமலை பிஜேபி தோக்கணும். திமுகவுக்கு தான் ஒரே கொண்டாட்டம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி. பிஜேபி மறுபடி நுட்பமாக ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா, பிஜேபி எல்லாரும் சொல்கிறாங்க இங்கே 4 சீட்டு வாங்கணும், அதெல்லாம் இலக்கெல்லாம் இல்லை அவங்களுக்கு தெரியும். ஏங்க உங்களுக்கு எனக்கும் தெரியாது, அமித்ஷாவுக்கு தெரியாதா, 2 பேரும் கூட்டணி போடுறோம், போட்டால் நம்ம 2 பேரும் வேலை செய்ய மாட்டாங்கன்னு தெரியாதா? அவர் என்ன கணக்கு போடுவார், இதே கூட்டணி இருக்கட்டும், ஓரளவுக்கு வேலை செய்யட்டும், நம்ம பாட்டுக்கு கட்சியை வளர்த்துட்டு இருக்க சொல்லி அண்ணாமலை நடைபயணம் போவோம். அவர் திமுகவையும் திட்டுவார், அப்பப்போ அதிமுகவையும் திட்டுவார், திமுகவை ரொம்ப மோசமாக திட்டுவார். அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து மோடி அவர்கள் பிரதமர்னு சொல்லி அதிமுகக்காரங்களாம் பேசிகிட்டு இருக்கட்டும், இது ஒரு விதமான மோடி டாக்டிக்ஸும்பாங்கள, இது அமித்ஷா டாக்டிக்ஸ். இதில் மறுபடி நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் நிறைய விஷயத்தில் வந்து சில விஷயத்தில் வந்து சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் டிடிவி எல்லாத்தையும் கார்னர் பண்ணி வரலாம். ஆனால் எதோ ஒரு இடத்துல இயற்கையோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்கள் மாட்டுவீங்க. அதுபோல் ஒரு நிலைமை தான் எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணிட்டு வந்தார். இன்றைக்கி அவரை வந்து நாளே நாளில் வந்து கூட்டணி இல்லைன்னு சொல்கிறவங்கள மறுபடியும் அங்கே டெல்லிக்கு வர வச்சு அவங்கள பார்க்காம அனுப்புனது வந்து என்ன நியாயம்? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ராஜ்யசபா சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ராமதாஸ் அவர்களை வந்து கோட்டைக்கு அம்மா வர சொல்லி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலேயோ என் கால் பதியாது அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொல்ல போக, அதெல்லாம் இல்லை நீங்கள் சட்டசபையில் வந்து அம்மாவை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லி சட்டசபைக்கு போய் அவரை இருக்க வைத்து அவரை பார்க்காம சீட்டும் கொடுக்காம அனுப்பியவர்கள் ஜெயலலிதா அவர்கள். மறுக்க முடியுமா? சட்டமன்றத்திலேயே நாடாளுமன்றத்திலேயே என் கால் பதியாதுன்னு சொன்னவரை நீங்கள் சட்டமன்றத்துக்கு வந்தால் தான் சீட்டுன்னு சொல்லி அங்கே சட்டமன்றத்துக்கு போக வச்சு இப்போ சிஎம் அப்போ போக வச்சு அவருக்கு சீட்டே கொடுக்கல. இது நம்பிக்கை துரோகம் அதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் கவலையே பண்ணல அவங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எங்களை கைது செய்தால் தமிழ்நாட்டில் அப்படின்னாங்க ராமதாஸ் அவர்கள், அவரையும் ஜெயலலிதா உள்ளே வச்சாங்க. சொல்லிக்கிட்டே போனால் எப்படி இருந்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்குது? ஜெயலலிதா அவர்களுக்கா அவர்களின் ஆளுமை மிக்க தலைவராகிட்டார். என்னது புரட்சி தமிழர் இந்த பட்டம்லாம் நீங்கள் கொடுத்தாலும் இன்றைக்கி அதிமுகவோட நிலைமை என்ன,
ரொம்ப தெளிவாக திடமாக அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு மனிதரை வைத்து அதிமுகவை இன்றைக்கி முழுக்க முழுக்க டேமேஜ் பண்ணியாச்சு. இப்போ வெளியில் இருக்க சாதாரண ஒரு ஒரு அரசியல் புரிதல் இல்லாத ஒருத்தர் போய் கேளுங்க, எடப்பாடி பழனிசாமியா இல்லை வந்து அண்ணாமலையான்னு. அண்ணாமலை சூப்பராக பண்ணுறாருங்க, திமுகவை நல்லா எதுக்குறாருங்க அப்படிம்பாங்க. இன்னும் குறிப்பாக அதிமுக தொண்டரை என்ன நினைக்கிறாங்க, என்னங்க பிஜேபி கூட்டணி வேணாம் வேணாங்கிற ஏங்க ஒரு போய் காலில் விழுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி அதுக்கு வந்து திமுக எதுக்குறதுக்கு பிஜேபியை பரவாயில்ல பொழுது நினைக்க மாட்டாங்களா நினைப்பாங்களா? நம்மை பொறுத்தவரையில் மேலிட பொறுப்பாளரை நியமிப்பது அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கிறது பிஜேபியின் மிகப்பெரிய ஒரு தந்திரம். இந்த தந்திரத்தை கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், இது தந்திரம் தான் தெரியும். ஏன்னா அவங்க வந்து மேலிட பொறுப்பாளருக்கு என்ன அதிகாரம்னு அவருக்கு தெரியாதா? மேலிட பொதுக்காளர் டெய்லி போயிட்டு இருப்பாரு, மேலிட பொறுப்பாளரை ஒவ்வொரு நாளும் அறிக்கை விட்டுட்டு இருப்பாரு. இன்னும் குறிப்பாக சொன்னால் தொகுதி பங்கீடில் மேலிட பொறுப்பாளர் இருந்தாலும் அண்ணாமலையவர்களுக்கு உள்ளே உட்காருவார்கள், அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் வருவாங்கள, எப்படி பொறுக்க முடியும்? இதே அண்ணாமலையோட நீங்கள் ஓட்டு கேட்க வேண்டியிருக்கும். இதை வந்து ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்த் இருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மேடையில் கூட இல்லை, விஜயகாந்துக்கு ஒரு ஈகோ இருக்கும், ஜெயலலிதா அம்மாவுக்கு ஒரு ஈகோ இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் இதே நிலைமை அண்ணாமலை செயல்படுவா மாட்டார்னு என்ன நிச்சயம்? இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் மேலிட பொறுப்பாளர்னு இவங்க சொன்னது அதிமுக அவங்க தொண்டர்கள்ட்ட வேணால் பாருங்க, நம்ம சொன்னோன்னே மேலிட பொறுப்பாளர் போடலாம்னு சொல்லலாம். மற்றபடி அண்ணாமலை அவர்கள் மிக கொடி வேகமாக பறக்கிறதுங்கிறது பல மட்டத்திலையும் விசாரிச்சிட்டோம். இதுதான் நிலைமை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.